வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்னோடய கிச்சனை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்றது தான் பார்க்க போகிறீங்க. அதோட கிச்சனை நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு சில டிப்ஸும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போது வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னோடய கிச்சனோட டோட்டல் வியூ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். சின்ன சைஸ் கிச்சனும் சொல்ல முடியாது, பெரிய சைஸ் கிச்சனும் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஒரு மீடியம் சைஸ் கிச்சன். என்னோடய வீட்டில் மெயின் டோர் ஓப்பன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வந்து கிச்சன் தான் நல்லா தெரியும். அதுக்காக பார்த்திங்கன்னா மேலே கவுண்டர் டாப்பில் வந்து ஒரு சின்ன மணி பிளான்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கிச்சனுக்குள்ளே போன உடனே ரைட் சைடில் வந்து ஃப்ரிட்ஜ் இருக்குங்க. ஃப்ரிட்ஜு பக்கத்துலேயே வந்து வாட்டர் ப்யூரிஃபை வச்சுருக்கேன். சமைக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் இதிலேருந்து தான் தண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு பக்கத்துலேயே வெங்காயம் பூண்டெல்லாம் வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி ஸ்டாண்டில் வைக்கும்போது கீழே வந்து ஒரு பேப்பர் இல்லைனா டிஷ்யூ அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே வெங்காயம் பூண்டெல்லாம் வைங்க. இல்லைனா வந்து அந்த பொட்டெல்லாம் கீழே விழுந்து அந்த இடமே வந்து ரொம்ப அழுக்காயிடும். நீங்கள் ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை வந்து அந்த பேப்பரை எடுத்துகிட்டு வேறு பேப்பர் மாற்றி போட்டுக்கலாம். எப்பயுமே காய்கறிகள் வந்து ஒரு வாரத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைங்க. அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என் அப்பார்ட்மெண்ட் பக்கத்துலேயே கடை இருக்குது, நான் நடந்து போயிட்டே வாங்கிட்டு வந்துடுவேன். ஒரு வாரத்துக்கு தகுந்த மாதிரி தான் காய்கறி, வெங்காயம், உருளைக்கிழங்கு, தக்காளி எல்லாமே ஒரு வாரத்துக்கு தகுந்த மாதிரி தான் வாங்கி வைப்பேன். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா காஃபி கிரைண்டர் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்கு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக சட்னி அரைக்கும்போது அதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிப்பேன். அதுக்கு பக்கத்துலேயே கண்ணாடி பாட்டில்ஸில் நட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேங்க. நட்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு எப்பயுமே கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நிறைய நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வீட்டில் 2 குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு டெய்லி சாப்பிட கொடுக்கறதுனால நான் மேலே கவுண்டர் டாப்லேயே வச்சுருக்கேன். எப்பயும் கவுண்டர் டாப்பில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையானது மட்டும் வைங்க. ரொம்ப கச்சமுச்சான்னு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சமைக்கும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நட்ஸு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுற போர்டு வச்சுருக்கேன். போர்டு பக்கத்துலேயே வந்து நைஃபெல்லாம் போட்டு வச்சுருக்கேங்க. குழந்தைங்க இருக்கிறதுனால எப்பயுமே கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சுப்பேன் தெரியாத மாதிரி. அதுக்கு பக்கத்துலேயே லாஸ்ட்டில் வந்து சப்பாத்தி தேய்க்கிற மேட்டு வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஸ்பைஸ் ஜார் வச்சுருக்கேங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம நிறைய ஸ்பைசஸ் போட்டு வச்சுக்கலாம் இதில். நான் வந்து சோம்பு, ஓமம் அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இதில் போட்டு வச்சுருக்கேன். சமைக்கும்போது கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்பைஸ் ஜார் பக்கத்துலேயே இஞ்சி பூண்டு இடிக்கிற கல் வச்சுருக்கேங்க. அதுக்கு பக்கத்தில் 2 மணி பிளான்ட் இருக்குது. இந்த கப் வந்து என்னோட பொண்ணு அவளோட அப்பாவோட பர்த்டேக்காக பெயிண்ட் பண்ணி கொடுத்தது. எங்கள் வீட்டில் நாங்கள் 4 பேர் இருக்கோம், அதனால் அதில் ஒரு ட்ரீயில் வந்து 4 பேர்ட்ஸ் இருக்க மாதிரி வரைஞ்சி கிஃப்டாக கொடுத்தா. அதில் வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட்லேருந்து கட் பண்ணி வச்சது தான் இது. நான் வைக்கும்போது 4 இலை தான் இருந்தது. தண்ணியில் போட்டு வச்சதுக்கே ரொம்ப நல்லா வளருது. முடிஞ்சளவுக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து நிறைய இன்டோர் பிளான்ட்ஸ் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும், நிறைய பாசிட்டிவாக திங்க் பண்ணுவீங்க. அதுவும் மணி பிளான்ட் இருந்தால் நீங்கள் 1 மணி பிளான்ட்லேருந்து நீங்கள் 1000 மணி பிளான்ட் கூட பண்ணலாம். கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிங்கனாவே அது வேர் விட்டு வளர ஆரம்பிச்சிடும். ஸ்டவ்வுக்கு பக்கத்தில் வந்து சமைச்சு சூடாக இறக்கி வைக்கிற பாத்திரம்லாம் வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு வச்சுருக்கேன். கவுண்டர் டாப்பை எப்பயும் நீட்டாக வச்சுக்கோங்க. நிறைய பொருட்களை வந்து கவுண்டர் டாப் மேலே வைக்காதீங்க, சமைக்கும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்.
நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கவுண்டர் டாப்பை நல்லா தொடச்சிருங்க. ஒரு ஈரமான துணியால் நல்லா தொடச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த நாள் சமைக்க வரும்போது கிச்சன் நல்லா க்ளீனாக இருக்கும். என்னோடது வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ்வுங்க, க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பர்னர் கீழெல்லாம் வந்து அலுமினியம் ஃபாயில் போட்டு வச்சுருக்கேன். சம்டைம்ஸ் பாலெல்லாம் கொட்டிடும், இல்லைனா சமைக்கும் போது ஏதாவது சிந்தும், அந்த மாதிரி டைத்துலலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து சமைக்கும் போது யூஸ் பண்ணுற கரண்டிங்கெல்லாம் வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஸ்டவ்வுக்கு மேலேயே பார்த்திங்கன்னா மைக்ரோவேவன் இருக்குது. ஸ்டவ்வுக்கு லெஃப்ட் சைடில் பேப்பர் டவல் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே மிக்சி வச்சுருக்கேங்க. மிக்சிக்கு பக்கத்தில் இன்ஸ்டன்ட் பாட் வச்சுருக்கேன். இன்ஸ்டன்ட் பாட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் வெளியில் டூர் போனீங்கன்னா கூட இதை எடுத்துகிட்டு போயிடலாம். நீங்கள் உப்புமா ஏதாவது செஞ்சுக்கலாம், இல்லைனா வெஜிடபிள் ரைஸ் அந்த மாதிரி ஈஸியாக நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். குழந்தைங்கள்லாம் வச்சுருக்கீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் ஹோட்டல்லையே சாப்பிட்றது வந்து கஷ்டமாக இருக்கும், குழந்தைங்களுக்கெல்லாம் ஒத்துக்காது. இதை எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா நீங்கள் டக்குன்னு ஒரு உப்புமா கூட செஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கு பக்கத்துலேயே பழக்கூட வச்சுருக்கேன். டெய்லி ஏதாவது ஒரு பழமாவது சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கும் டெய்லி ஃப்ரூட் சாப்பிட கற்றுக் கொடுங்க. ஒரு வயசு ரெண்டு வயசுலேருந்தே டெய்லி நீங்கள் ஸ்நாக்ஸுக்கு பதிலாக ஃப்ரூட்ஸ் கொடுத்து பழகிட்டீங்கன்னா பசங்களும் பழகிப்பாங்க, அடம் பிடிக்க மாட்டாங்க. அடுத்து கவுண்டர் டாப்புக்கு மேலே இருக்க கபோர்ட்லையெல்லாம் என்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாங்க. இந்த கபோர்டில் ஃபுல்லாக பருப்புங்க, கொட்டை வகை எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேங்க. ஃபஸ்ட்டு கீழே இருக்க செல்ஃபில் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்பைஸ் ஜார் வச்சுருக்கேன். இதில் பட்டை, லவங்கம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு பின்னாடியே மஞ்சள், அதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸும் போட்டு வச்சுருக்கேன். அதோட மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் டீத்தூள், சர்க்கரை, உப்பு எல்லாமே இந்த செல்ஃபில் வச்சுருக்கேன். எப்பயுமே ஒரு முறை நீங்கள் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அது ஃபுல்லாக காலியானதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா போட்டு வைங்க. ரெண்டாவது செல்ஃபில் ஃபுல்லாக பருப்பு வகைகள் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மூணாவதாக இருக்கிற செல்ஃபில் வந்து கொட்டை வகைகள் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ரவை, சேமியா, அவல் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேங்க. பெரிய கபோர்டுக்கு பக்கத்துலேயே சின்ன கபோர்டு இருக்குங்க. இதில் வந்து ஃபுல்லாக எண்ணெய் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். நான் வந்து என்னோடய சமையலுக்கு ஒரு நாலு வகையான எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் ஆயில், கடலை எண்ணெய், அதுக்கப்புறமா எள்ளெண்ணெய். இது தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன், மற்றபடி மூணு எண்ணெயும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவேன். எண்ணெய் பாட்டில்ஸ் எல்லாம் ஒரு ட்ரேயில் போட்டு வச்சுருக்கேன். ட்ரேயில் போட்டு வைக்கிறதுனால கீழே வந்து எண்ணெய் பிசுப்பெல்லாம் ஆகாது. அந்த ட்ரேவை மட்டும் அப்பப்போ எடுத்து கழுவி வச்சுடுவேன். செகண்ட் செல்ஃபில் வந்து நெய்யும் எள்ளெண்ணெயும் வச்சுருக்கேன். இது வந்து பெப்பர் கிரைண்டர், அதுக்கு பின்னாடி நட்ஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். மூணாவது செல்ஃபில் வந்து ஃபுல்லாக பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம், அதனால் அது மூணாவது செல்ஃபில் வச்சுருக்கேன். நீங்களும் ஒரு மூணு எண்ணெயாவது மாற்றி மாற்றி சமையலுக்கு யூஸ் பண்ணுங்கள். ஒரே எண்ணெய் சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது கிடையாது. அந்த சின்ன கபோர்டு பக்கத்துலேயே ஒரு பெரிய கபோர்டு இருக்குது.
இதில் மாவு ஐட்டம்ஸ், அதுக்கப்புறமா மிளகாய் எல்லாம் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொடை மிளகாய் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு பின்னாடியே நல்லா காரமாக இருக்கும், அது ஆந்திரா மிளகான்னு சொல்லுவாங்க, அது வச்சுருக்கேன். தனியாவுக்கு பின்னாடி ரசம் தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மிளகாய் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஸ்கெட்டில் வந்து ஃபுல்லாக நம்ம கண்டெய்னரில் போட்டு மீதியாக இருக்க பொருளையெல்லாம் ஒரு ஜிப்லாக் பேக்கில் போட்டு இதில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி பேஸ்கெட் இல்லைனா ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி வாங்கி மீதியாக இருக்க திங்ஸ் எல்லாம் அதில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இடமும் ரொம்ப அடைக்காது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்கவும் ரொம்ப நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டாவதாக இருக்க செல்ஃபில் வந்து ஃபுல்லாக மாவு வச்சுருக்கேன். ஒன்று வந்து கோதுமை மாவு, அரிசி மாவு, கடல மாவு எல்லாம் வச்சுருக்கேன். ஒரு ஒரு டப்பாக்குள்ளேயும் நான் வந்து குட்டி குட்டி கப்ஸ் போட்டு வச்சுருக்கேன். மாவு எடுக்கும்போது நல்லா வசதியாக இருக்கும். அப்பளமெல்லாம் வெறும் பேக்கெட்டோடு வெளியில் வைக்காமல் ஒரு பாக்ஸ்க்குள்ளே போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நமுத்து போகாமல் அது நல்லா கிறிஸ்பாக இருக்கும். அதுக்கு மேலே மூணாவது செல்ஃபில் வந்து ராகி மாவு, அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, புளி எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். முந்திரி, திராட்சை அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கும்போது ஹோல்சேல் கடையில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரேட்டு கம்மியாக கிடைக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய வாங்கி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 2-3 மாதம் நல்லா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்டவ்வுக்கு மேலே ஒரு குட்டி கபோர்டு இருக்குது, அதில் மிக்சியோட ஜாரெல்லாம் வச்சுருக்கேன், காஃபி கிரைண்டரோட ஜார், அதுக்கப்புறமா சைடில் வந்து 2 ஹாட் பாக்ஸ் வச்சுருக்கேன். ஸ்டவ்வுக்கு லெஃப்ட் சைடில் வந்து ஒரு பெரிய கபோர்டு இருக்குங்க. இந்த கபோர்ட் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணுற ஐட்டம்ஸ், அதுக்கப்புறமா சர்வ் பண்ணுற ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன். மேலே இருக்க செல்ஃபில் ஒரு உட்டன் ட்ரேயில் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஒரு ட்ரே மாதிரி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு முறையும் எடுக்கும்போது கீழே விழாது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வச்சுருக்கேன். எப்பயுமே ஸ்நாக்ஸுக்கு பதிலாக குழந்தைங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கொடுத்து பழகுங்க. ஒரு வாட்டி நம்ம கொடுத்து பழகிட்டோன்னா குழந்தைங்க திருப்பி திருப்பி அதையே தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும்போதே நல்ல விஷயங்களை நீங்கள் கற்றுக் கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்க அதே ஃபாலோ பண்ணி வருவாங்க. செகண்ட் செல்ஃபில் வந்து டம்ளர்ஸ், அதுக்கப்புறமா வாட்டர் பாட்டில், டீ கப்ஸ் எல்லாமே இருக்குது. கீழே இருக்க செல்ஃபில் வந்து குட்டி குட்டி பவுல்ஸ் வச்சுருக்கேன், அதுக்கப்புறமா சட்னி எல்லாம் சர்வ் பண்ணுற ஒரு குட்டி கப்பெல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு உட்டன் ட்ரேயில் வந்து சர்வ் பண்ணுற குட்டி குட்டி கரண்டிங்க, ஸ்பூன்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பு, அதுவும் இதோட வச்சுருக்கேன். அடுத்து கவுண்டர் டாப்க்கு கீழே இருக்க ட்ராவில் இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரா, இதில் வந்து தனித்தனியாக கரண்டிங்கில் வச்சுருக்கேன். ஸ்டீல் கரண்டிங்கை மட்டும் ஒரு உட்டன் ட்ரேயில் வச்சுருக்கேன். நான்ஸ்டிக் பாத்திரத்தில் யூஸ் பண்ணுற கரண்டிங்கெல்லாம் தனியாக வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் இருக்க ட்ராவில் குட்டி குட்டி பிளேட்ஸும் குட்டி கப்ஸும் வச்சுருக்கேன். அடுத்த ட்ராவில் பொட்டேட்டோ மேஷர், அதுக்கப்புறம் வெஜிடபிள் பீலர், ஆப்பிள் கட் பண்ணுறது எல்லாமே இந்த ட்ராவில் தான் வச்சுருக்கேன். இந்த ட்ராவில் சாப்பிட்றதுக்கான பிளேட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன்.
ராக்கு கீழே இருக்க கபோர்டில் ஃபுல்லாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரம் எல்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். எனக்கு பாத்திரம் வைக்கிறதுக்கு நிறைய இடம் இல்லை, அதனால் ஒன்று மேலே ஒன்று தான் வச்சுருக்கேன். மேலே இருக்க செல்ஃபில் குக்கர், அப்புறம் இட்லி பாத்திரம், காய்கறி கழுவுற பாத்திரம் எல்லாம் ஒன்றா வச்சுருக்கேன். கீழே வந்து ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற பாத்திரம்லாம் கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சுருக்கேன். நார்மலாக யூஸ் பண்ணுறது கொஞ்சம் முன்னாடியே வச்சுட்டு சைடில் வந்து ஃபுல்லாக இரும்பு பாத்திரம் அடுக்கி வச்சுருக்கேன். தோசைக்கல், அதுக்கப்புறம் தவா, க்ரில் பண்ணுற பேனு எல்லாமே சைடாக ஒன்று மேலே ஒன்று வச்சுருக்கேன். இந்த இடத்துல இருக்க திங்ஸை தான் கொஞ்சம் மாற்றி வைக்கணும்னு நினச்சிருக்கேன். பார்க்குறவங்க யாருக்காவது ஒரு நல்ல ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க கபோர்டில் வந்து கொஞ்சம் மளிகை சாமானெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். கீழே இருக்க இடத்துலையுமே கொஞ்சம் பின்னாடி மளிகை சாமானெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு முன்னாடி வந்து ஒரு பேஸ்கெட்டில் வந்து நம்ம மூடி வைக்கிற பிளேட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். எனக்கு ஸ்டாண்டை விட பேஸ்கெட் வந்து நல்லா வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது, எல்லாமே போட்டு வைக்கிறதுக்கும் வசதியாக இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வந்து பாஸ்மதி அரிசியும் சிறுக சம்பா அரிசியும் ரெண்டு பெரிய கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு பக்கத்துலேயே வந்து சாப்பாட்டு அரிசியும் வச்சுருக்கேன். எனக்கு சாப்பாட்டு அரிசி போட்டு வைக்கிற அளவுக்கு கண்டெய்னர் இன்னும் கிடைக்கல, கிடைச்ச உடனே மாற்றி வைக்கலான்ட்டுருக்கேன். ஸ்டவ்வுக்கு கீழே கொஞ்சம் இடம் இருக்குங்க, அதுக்கு அதில் வந்து நான் பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ட்ரே எல்லாமே இதில் போட்டு வச்சுருக்கேன். ஸ்டவ்வுக்கும் டிஷ் வாஷருக்கும் நடுவில் ஒரு குட்டியோண்டு கபோர்ட் இருக்குங்க, இதுக்குள்ளே ஜிப்லாக் பேக் எல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா டஸ்ட்பின்க்கு யூஸ் பண்ணுற கவருங்கெல்லாம் இதில் போட்டு வச்சுருக்கேன். டிஷ் வாஷர் பக்கத்தில் தாங்க சிங்க் இருக்குது, சிங்க்குக்கு கீழே ஒரு கபோர்ட் இருக்குது. இந்த கபோர்டுக்குள்ளே தான் டஸ்ட்பின் எல்லாம் வச்சுருக்கேன். எப்பயும் இந்த இடத்த வந்து ஈரம் ஆகாமல் பார்த்துக்கோங்க, அங்கே ஈரம் இருக்கிறதுனால தான் கரப்பாம்பூச்சிங்கெல்லாம் வரும். ரொம்ப தேவையாக இருக்க பொருளை மட்டும் சிங்க்குக்கு கீழே வச்சுக்கோங்க. இந்த பேஸ்கெட்டில் வந்து நான் டிஷ் வாஷருக்கு யூஸ் பண்ணுற லிக்விட்ஸை மட்டும் வச்சுருக்கேன். அடுத்து நம்ம டெய்லி ரொம்ப சுத்தமாக வச்சுக்க வேண்டிய ஒரு இடம்னா அது கிச்சனில் வந்து சிங்க்கு தான். நீங்கள் நைட்டுக்கு பாத்திரம்லாம் கழுவாமல் அப்படியே வச்சுட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய கரப்பாம்பூச்சிங்க வர ஆரம்பிச்சிடும். நான் ரொம்ப அவஸ்தப்பட்டேன் அந்த மாதிரி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா தான் நல்லா மெயின்டைன் பண்ணிக்க ஆரம்பித்தேன் கிச்சனை. எப்பயும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு முறை கிச்சனை நல்லா பெருக்கிட்டு ஃபுல்லாக தொடச்சிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு காலையில் எழுந்து நீங்கள் சமைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், உங்களுக்கு சமையலும் ஈஸியாக ஆகிடும். கொஞ்சம் நம்ம டயர்டெல்லாம் பார்க்காம தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கிச்சனை நல்லா நீட்டாக தொடச்சிட்டு சிங்கில் இருக்க பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு போயிட்டிங்கனாவே உங்கள் கிச்சன் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். வீடியோவோட கடைசி பார்ட்டுக்கு வந்துட்டோங்க. என்னோடய கிச்சனை எனக்கு பிடிச்ச மாதிரி, எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணலாம், இல்லை இப்படி இருக்கிறதுக்கு பதிலாக இப்படி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.